ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் ட்ரெண்ட். இந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் அப்படின்னு பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் வந்து யூத் எங்களுக்குலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரஜை தர மாதிரி இளைஞர்களுக்கு பர்டிகுலராக சைலண்ட்டாக பாதிக்குது இந்த கொரோனா இந்த இரண்டாம் நிலையில் அப்படின்னு மருத்துவர்களும் நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த கொரோனா வந்து தேர்ட் வேவ் வந்து குழந்தைகளை வேற பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான அதை பற்றின ஒரு தகவல்களை இன்றைக்கி இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துடலான்னு இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் எல்லாமே வந்து நிபுணர்கள் சொன்ன கருத்தின் பேசிஸ்லையும் வந்து அதே சமயம் இது யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதாக கிடையாது. நிபுணர்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக சொன்னதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் கிடையாது. வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வராக பதவியேற்றிருக்க மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்க மு.க.ஸ்டாலின் அவருக்கு வந்து மக்களுக்கான பணிகளை நல்ல முறையில் செய்வதற்காக நமது யூடியூப் சேனல் சார்பாக கார்த்திக் ட்ரெண்ட் யூடியூப் சேனல் சார்பாக மக்கள் சார்பாகவும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த கொரோனா பேஸ் தான். ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நிபுணர்கள் ஒரு கருத்து தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படிங்கிறத மத்திய அரசினோட முதன்மை அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த தேர்ட் வேவ் இரண்டாம் அலை இவ்வளோ தீவிரமாக போச்சுன்னா தேர்ட் வேவ் கண்டிப்பாக வரது தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் வேவ் அப்படிங்கிற கொரோனா வந்து மக்கள் மனசில் பல கேள்விகளையும் பயத்தையும் உண்டாக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொற்று நோயியல் எக்ஸ்பர்ட் பேராசிரியர் டாக்டர் கிரீதர் பாபு என்ன சொல்கிறாருன்னா தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா வந்து குளிர்காலத்தில் பரவ வாய்ப்பு இருக்கிறது. தட் மீன்ஸ் நவம்பர் எண்ட்லேயோ ஆர் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயோ வந்து இது பரவ வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாமல் இது வந்து சில்ட்ரன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வேவை விட செகண்ட் வேவ் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர் டே கேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 4 lakhs அண்ட் டெத் கேசஸ் பார்த்தீங்கன்னா பர் டே நியர் 4000. ஸோ இப்படி ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. கணித முறையில் நோய் தொற்றை வந்து கணிக்கும் நிபுணர் எக்ஸ்பர்ட் அவர் வித்யாசாகர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இட்ஸ் வில் பி ஹை. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு 6 மாதத்துக்கு தான் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் 6 மாதத்துக்கு அப்புறம் குறைய தொடங்கும். இப்போ வந்து இந்த தேர்ட் வேவ் டிசம்பரில் வருது அப்படின்னா நமக்கு அது வரைக்கும் டைம் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா தடுப்பூசியை வந்து வேக்சின் இருக்கு இல்லைங்களா எல்லாமே இந்த மாதிரி மக்களுக்கு தடுப்பூசியை கொடுத்து அதுக்குள்ளே வந்து மக்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா தான் இந்த தேர்ட் அல்லது இந்த செகண்ட் வேவ்ல நடந்த டெத் கேசஸ் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிவியராக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அப்படிதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால இப்படி நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்திட்டே வந்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் வேவ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே சமயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. பல நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ப்ளஸ் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் சென்டர் அல்லது எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இது அப்படி மேலே போயிட்டு உரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குறையும் பொழுதே நம்ம வந்து அதற்கு குறைஞ்ச பிறகு அடுத்து வந்து நம்ம பண்ணுற நடவடிக்கை வந்து சுகாதார நடவடிக்கைகளை எடுக்கணும். என்னன்னா தடுப்பூசி போடுறதை விரைந்து நம்ம செயல்படுத்தணும். அதே சமயம் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ உற்பத்தி பண்ணி கரெக்டாக ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இருக்க அவகாசம் நமக்கு வந்து அவகாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது 18 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இரண்டாம் அலையில் வந்து பயங்கரமாக பாதிக்குது
அது வந்து எந்தவித சிம்டம்ஸும் இல்லாமலே வந்து பாதிச்சிருது. அதே சமயம் இப்போ நார்மலாக நம்ம ரத்தத்தில் எபோவ் 95% வந்து ஆக்சிஜன் இருக்கும், ஸோ வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமாக உடல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இளைஞர்களுக்கு பாதிக்கக்கூடிய இந்த கொரோனா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாரி, இதுக்கு பேர் வந்து ஹாப்பி ஹைபோக்சியா அப்படிங்கிறது இதுக்கான நேம். பேசிக்காக ஹைபோக்சியா அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜனை குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான பேர் வந்து ஹாப்பி ஹைபோக்சியா, ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேருடைய கொரோனா வந்து இளைஞர்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாமல் இளைஞர்கள் அன்றாட வாழ்க்கையில் அவங்க வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாது. திடீர்னு சம் பீரியடில் 40%க்கு கீழே ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சி அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கு சிவியரான பாதிப்பு, நுரையீரலில் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்களும் மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறது, இப்போ வந்து இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, இந்த பீரியடில் நம்ம ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனி கண்டிஷன், எனி இல்லை ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இளைஞர்களுக்கு வந்து இது அதிகமாக பாதிக்குதுங்குள்ளே ஒரு 2 days once ஆர் ஒரு 4 days once அல்லது 1 week once நீங்கள் வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு இது எக்யூப்மெண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மேபி எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ போய் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெட்டர், அதாவது இந்த மாதிரி இது தவிர்க்கிறதுக்கு வந்து இது ரொம்ப பெட்டர். ஸோ சிம்டம்ஸ் எதுவுமே வரல அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு குறிப்பாக இது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை இந்த எக்யூப்மெண்ட் மூலமாக செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ப்ரிகாஷனாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த இது வந்து எப்படி வந்து இளைஞர்களுக்கு வந்து இதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிற நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி ஏரியாக்களில் இது வந்து இளைஞர்களை பாதிச்சிருக்குது. இதை பாதித்ததை வந்து செல்கள் மற்றும் மூலக்கூறு ஆராய்ச்சி ஹைதராபாத் நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து அதோட அறிக்கையிலே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இளைஞர்களுக்கு இது பாதிக்குது அப்படிங்கிறத அது அறிக்கையிலே வெளியிட்டிருக்காங்க. அதான் இருந்தாலும் இந்த கோவிட் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வியர் மாஸ்க் அண்ட் சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கையில் சானிடைசர் போட்டு அப்பப்போ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சானிடைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சோப்பாயில் போட்டு இல்லை சோப் போட்டு கண்டிப்பாக கைகளை கழுவும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவேன் என்று உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.